ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஹேமாஸ் ஹெவன் இன்னைக்கு ஹேமாஸ் ஹெவனில் ஆட்டு மூளை வருவல் எப்படி செய்கிறன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்காக தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு இதையும் போட்டுக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஆட்டு மூளை இருக்கல இதையும் போட்டுக்கலாம் முழுசாகவே போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் சைடில் வந்து ஒரு வானிலையை ஆன் பண்ணிக்கோங்க ஹிட் பண்ணிவிட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் பாருங்கள் மூளை வந்துட்டு இப்போது குக்காகிடுச்சு இதை வந்து நம்ம கொஞ்சம் பெரிய பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி அளவில் கட் பண்ணிக்கோங்க ரொம்ப குட்டியாக கட் பண்ணிங்கன்னா அது உடஞ்சிடும் ஆட்டு மூளையில் வந்து அயன் ப்ரோட்டீன் இந்த மாதிரி நிறைய நியூட்ரிஷியன்ஸ் இருக்குது இதில் வந்து கார்போஹைட்ரேட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த மாதிரி பெரிய பீஸாக கட் பண்ணிக்கோங்க இதை வந்து பிபி இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் நிறையா வந்து ஃபுட்டில் சேர்த்துக்க வேண்டாம் கம்மியாக சேர்த்துக்கோங்க கட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து சைடில் ஆறிட்டு இருக்கட்டும் என்ன நல்லா சூடாயிருச்சு இதில் வந்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் நல்லா வெடித்ததும் கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் கொஞ்சம் கலர் மாறினதும் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி வந்து மூளை வேக வைக்கும்போதே உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம் அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இது நல்லா வதங்கட்டும் வதங்கினதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பூன் மட்டும் நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க பிடிக்காத அளவுக்கு லைட்டாக தண்ணி தெளித்து கிளறி விட்டுக்கோங்க இப்போது வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மூளையை அதில் சேர்த்துக்கலாம் மூளை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் பொறுமையாக கிளறி விடுங்க ரொம்ப வேகமாக கிளறி உடஞ்சிடும் இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதனால் வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக கிளறி விட்டுக்கோங்க இப்போ இந்த மூளையில் இந்த மசாலா எல்லாமே படுற அளவுக்கு கிளறி விட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க பாருங்கள் அடியில் ஃபுல்லாக நல்லா குக்காக இருக்கும் இதை இன்னொரு தடவை இந்த மாதிரி முழுசாக திருப்பி போடுங்க கரண்டியை ஃபுல்லாக விட்டு மொத்தமாக எடுத்து இப்படி திருப்பி போடுங்க இன்னொரு பக்கம் இப்போது மேலே கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி தூவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம ரெசிபி ரெடி ஆயிருச்சு சூடான சுவையான ஆட்டு மூளை வறுவல் ரெடி ஆயிடுச்சு ஆட்டு மூளை வறுவல் வந்து நம்ம சீக்கிரமாக செய்கிற நான்வெஜ் ரெசிப்பியில் ஆட்டு மூளையும் ஒன்று முட்டைக்கப்புறமா இதை தான் நம்ம சீக்கிரமாக செய்ய முடியும் நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்